ஆட்னது போதும் இந்த லெஜெண்டரி பிரியாணி பிளேஸ பாருங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் குள்ள நுழையும் போதே ஆல்ரெடி பசியில இருக்கவங்களை இன்னும் தூண்டி பிரியாணி தர ரெண்டு மூணு கடைங்க இருக்கும். சிக்கன் பீஃப் எக் பிரியாணின்னு ஒரு பக்கம் அடிக்க, பீஃப் ஃப்ரை தவால ஒரு பக்கம் கொதிக்க, இதுக்கு மேல பசி அடக்க முடியாதுன்னு சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி வாங்கணும். முட்டைய பறக்க விட்டு சிரிச்ச முகத்தோட பிரியாணி அடிச்சு தருவாங்க. சென்னையிலேயே பிளேவர்ஃபுல்லா இருக்க பிரியாணில இதுவும் ஒண்ணு. சுமார் ஒரு அஞ்சாறு வருஷமா இங்க சாப்பிடுறேன், பட் எப்பயும் சிக்கனை விட பீஃப் பிரியாணி சூப்பரா இருக்கும். பீஸ், ரைஸ், ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவின்னு அப்படியே எடுத்து ஒரு பைட் போனா மசாலா நல்லா பிரியாணில இறங்கி இருக்கும். நல்ல பசியோட ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் போனா கண்டிப்பா பிரியாணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேங்க் மீ லேட்டர். இங்க இன்னொரு நண்பரும் ரீசெண்டா பிரியாணி சாப்பிட்டாரு. இந்த கடைகள்ல இருந்து கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க தான் வாயை திறந்து பேசணும், யாரும் வர மாட்டாங்க. சோ நானும் கேக்குறேன், ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஒரு நேக்கா தான் உருட்டுறேன். நிறைய புது ஃபுட் கண்டென்ட், GTA சீரிஸ், டோர்னமெண்ட், டான்ஸ் எல்லாம் வரப்போகுது. டான்ஸ் டான்ஸா? Yeah, yeah.